ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்கள் ஃபோனில் வரணும்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நவீன உலகில் எண்ணற்ற நோய்கள் மனித உடலில் ஏற்படுகின்றன. அப்படிப்பட்ட நோய்களை நம்ம உண்ணும் உணவு முறையை எளிமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். அதனால் இன்று நம்ம சமைக்க போகிற ஒரு அற்புதமான மூலிகை சக்கரை வியாதி மற்றும் மேலும் பல வியாதிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் ஏற்றக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த குஞ்சாங்கிரை. இந்த குஞ்சாங்கிரை அவியல் மற்றும் கஷாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிராமங்களில் அதிக அளவில் காணப்படக்கூடிய இந்த குஞ்சாங்கிரையை பறித்து வந்து கீரையில் உள்ள காம்புகள்லாம் எடுத்துட்டு நல்ல கீரையை மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ அந்த கீரை கொதிக்கிற வரைக்கும் இதோட பயன்களை பார்க்கலாம் வாங்க. இந்த குஞ்சாங்கிரை ஒரு கொடி வகை சேர்ந்த தாவரம். இது மிகவும் கசப்புத்தன்மை கொண்டது. நமது உடலில் ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. மேலும் கொழுப்பு சத்தை குறைக்கும் தன்மை உடையது. மேலும் வாதம், பக்கவாதம், நரம்பு தளர்ச்சி போன்றவற்றை குணப்படுத்தக்கூடியது. நீர் தாகத்தை போக்கக்கூடியது. பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனையை குணப்படுத்தக்கூடியது. உடலில் ஏற்படக்கூடிய கட்டி, வீக்கம் ஆகியவற்றில் குணப்படுத்தக்கூடிய கீரை தான் இந்த குஞ்சாங்கிரை. ஆகையால் பார்வையாளர்கள் அனைவரும் இந்த கீரையை பயன்படுத்தி பயன்பெறுமாறு நம்முடன் கேட்டுள்ளோம். இப்போ கொதிச்சுட்டு இருக்க கீரையோட வெங்காயம், சீரகம், பட்டை மிளகாய், தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து கரண்டி அதை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டால் போதும். இந்த குருஞ்சாங்கிரை நல்லா வெந்துருச்சு. இந்த குருஞ்சாங்கிரையை கசாயமாக சாப்பிட்றவங்க கசாயமாக சாப்பிட்டுக்கலாம், இல்லை வேக வச்ச கீரையை சாப்பிட்றாங்கனாலும் சாப்பிட்லாம். ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குருஞ்சாங்கிரை அவியல் மற்றும் கஷாயம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.